கேப்டன் விஜயகாந்த் நீடுடி வாழவேண்டி அலங்கியம் மாரியம்மன் கோவிலில் 1000 பக்தர்களுக்கு கோல் ஊற்றி தேமுதிக தெற்கு மாவட்டம் சார்பில் பிரார்த்தனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள மாரியம்மன் கோவில் வருடாந்திர விழாவை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் ஆறுசாமி கலந்து கொண்டு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நீண்டூடி வாழ வேண்டி பிரார்த்தனை செய்தும் அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவில் பக்தர்கள் 1000 பேருக்கு கஞ்சி காய்ச்சி கூழ் ஊற்றினர். இதன் தொடர்ச்சியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிக இடங்களில் வெற்றி பெற்று மத்தியில் ஆளும் ஆட்சியாளர்களை யார் பிரதமர் என தீர்மானிப்பது, தமிழகத்தில் தேமுதிக ஆட்சியை பிடிப்பது உள்ளிட்ட பல்வேறு தேமுதிக வளர்ச்சி குறித்து மாவட்ட செயலாளர் ஆறுசாமி தேமுதிக நிர்வாகிகளிடம் உரையாற்றினார். இதன் தொடர்ச்சியாக தேமுதிக கழக பொருளாளர் பன்னீர்செல்வத்தின் பிறந்தநாள் விழா மற்றும் தேமுதிக நிர்வாகியின் இல்ல விழா போன்ற விழாக்களில் மாவட்ட செயலாளர் ஆறுசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது கழக பொருளாளர் அண்ணாதுரை, துணை செயலாளர்கள் ஆலம்பாளையம் கந்தசாமி, உடுமலைப்பேட்டை ரமேஷ் பாபு, உடுமலை நகர செயலாளர் ராமச்சந்திரன், தாராபுரம் நகர செயலாளர் ஷானவாஸ், மூலனூர் ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ், துணை செயலாளர் நந்தகுமார், பொதுக்குழு உறுப்பினர் கிரி அலங்கியம் நாகராஜ், ராஜாமணி, தேமுதிக நகர அவைத் தலைவர் கேப்டன் டி வி முனியப்பன், உடுமலை ஒன்றியம் சுரேஷ் மற்றும் ஒன்றிய மகளிரணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். இறுதியாக ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார்.